இப்போ முதல் கேள்வியாக வந்து என்ன கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னால், பெரும்பாலான மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நோன்பு மாதம் வந்துடுச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த நீயத்து சம்பந்தமான ஒரு விஷயம், எப்படி நீயத்து வைக்கிறது, நீயத்துனா என்ன, நீயத்துக்கென்று சில வாசகங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எப்பொழுதுமே இருக்குது. அது சம்பந்தமான ஒரு விளக்கம் தேவை. அதாவது நீயத்து என்று சொன்னால் எண்ணுதல், மனதால் நினைக்குதல் என்று அதுக்கு அர்த்தம். நீயத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஒன்றை மனசில் நினைக்குதல் என்று அர்த்தம். எந்த ஒரு இபாதத்தை நம்ம செய்வதாக இருந்தாலும் அது குறித்து மனசில் எண்ணம், நீயத்து இருக்க வேண்டும். நீயத்து ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ தொழுகிறான் என்று சொன்னால், தொழுகிறோம் என்று நினைத்து தொழுதால் தான் அது தொழுகையாகும். குனிந்து நிமிர்கிறோம், ஒரு உடற்பயிற்சி செய்கிறோம் நினைத்தான்னு சொன்னால் அது எண்ணம் இல்லாததுனால அது தொழுகை ஆகாது. உழுவு செய்கிறோம்னு சொன்னால் உழுவு செய்கிறோம்னு நினைத்து என்ன செய்யணும், கைகால் முகத்தை கழுவ வேண்டும். அப்படி இல்லாமல் போய்கிட்டு இருக்க மலையில் நினைஞ்சு உடம்பு பூராமே நினைஞ்சிட்டா கூட உழுவாகமாட்டே ஆகாது. ஏன்னு கேட்டால் உழு செய்கிற எண்ணத்தில் இருக்கவில்லை. அதே மாதிரி நோன்பு வைப்பதாக இருந்தால் நோன்பு தான் வைக்கிறோம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். சும்மா சாப்பாடு கிடைக்கலாதனால இருக்கிறேன் அப்படி இருக்கக்கூடாது. நோன்பு தான் இறைவனுக்காக நோன்பு வைக்கிறேன், இப்படி நீயத்து வேணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா செயல்களுமே எண்ணங்களை பொறுத்து தான், நீயத்தை பொறுத்து தான் அல்லாஹ்விடத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நோன்புக்கு நீயத்து வேணுமா என்றால் கண்டிப்பாக வேணும். நோன்பு ஒவ்வொரு நாள் நோன்பு வைக்கும் பொழுது நம்ம அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறோங்கிற நீயத்து வேணும். நீயத்து இருக்குது எல்லாருக்குமே. நம்ம எதுக்கு சஹரில் எழுந்திருக்கிறோம், நோன்புக்காக தானே. இதுவரைக்கும் இல்லாத ஒரு வழக்கத்தில் திடீர்னு ரம்லான் வந்த உடனே சஹர் நேரத்தில் எழுந்து சாப்பிடுகிறோம். அப்போ நோன்பு வைக்கிறோம்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது, அவ்வளோதான் நீயத்து என்பது. ஆனால் நடைமுறையில் என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், நீயத்துன்ற ஒரு வாசகத்தை ஒரு துவாவை போல் மனப்பாடம் பண்ணி கொடுத்து அதை சொல்லி முடித்தா தான் அதை நோன்பு வைக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன, நவைத்து சௌமகதீன் அன்னாதாயி ஃபர்தி ரமலானி ஹாதிஹி சனத்தில் இல்லாய்த்தாளான்னு ஒரு பெரிய துவா மாதிரி ஓதுவாங்க. இதை வந்து ஒவ்வொரு நாளும் இரவு தொழுகையில் பள்ளிவாசலில் தொழுகை முடிஞ்சவுடனே இமாம் சொல்லி வர கொடுப்பார். அப்போ இந்த மாதிரி சொன்னால் தான் அது நோன்பு கூடிய நிறைவேறும்னு நினைக்கிறாங்க. இந்த வாசகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. நவைத்து சௌமகதீன் இந்த வாசகம் இருக்குல்ல, இது வந்து எந்த ஒரு ஹதீஸ் கித்தாப்லேயாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னாங்க அப்படின்னு இருக்காண்டா, இல்லை சொல்ல சொன்னாங்க என்று இருக்கிறதானே, அப்படியும் இல்லை. இல்லை யாராவது அவங்க முன்னாடி சொல்லி அதை அனுமதித்தாங்களா அங்கீகரித்தாங்களா, அப்படியும் இல்லை. அப்போ இந்த துவா என்பது வந்து பிற்காலத்தில் உண்டாக்கப்பட்ட ஒரு விஷயம். நபிகள் நாயகம் காலத்திலேயோ சஹாபாக்கள் காலத்திலேயோ இந்த மாதிரியான ஒரு துவாங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நவைத்து சௌமகதிங்கிறது வந்து பின்னாடி உண்டாக்கும் ஒரு விஷயம். என்ன சொல்ல போனால், இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஒரு நாள் என்பது மகரிபில் ஆரம்பிக்குது. எல்லோரும் வழங்கி வச்சுருக்குறோம் ஒரு நாள் எப்போ வரும்னா, சூரியன் மறைந்த உடனே ஒரு நாள் ஆரம்பித்து விடுகிறது. அந்த மறு சூரியன் மறைகிற வரைக்கும் அந்த ஒரு நாள் நீடிக்கிறது. இதுதான் நம்ம நம்பிக்கை, அதுக்கு தான் ஆதாரம் இருக்கிறது. இப்போ வந்து சஹரில் நோன்பு வைக்கிறீங்க, நோன்பு வைப்பது நாளைக்கு நீங்கள் நோன்பு வைக்கிறோமா இன்றைக்கி வைக்கிறோமா? இன்றைக்கி தான் வைக்கிறோம், நாளைக்கு வைக்கலை. இன்றைய சஹருக்கு பிறகு வரக்கூடிய பகல் வந்து இன்றையெல்லாம் சேருமே தவிர, மகரிப்பு வரைக்கும் இன்றுன்னு தான் வருமே தவிர நாளைன்னு வராது. ஆனால் அந்த நீயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சௌமகதீன் நாளை பிடிக்க, நாளை பிடிக்க நீயத்து செய்கிறேங்கிறாங்க. நாளை பிடிக்க எப்படி நீயத்து செய்வீங்க, இன்றைக்கி தானே பிடிக்கிறீங்க நோன்பு. அந்த துவாவுடைய அர்த்தமே தப்பாக இருக்கு பாருங்கள். நான் வந்து ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுக்காக நோன்பு பிடிக்கிறேன், எப்போ பிடிக்கிறேன், நாளை பிடிக்க நீயத்து செய்கிறேன். சௌமகதீன்னா நாளை, நாளை பிடிக்க நீயத்து செய்கிறேன்னு உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ நாளை நம்ம பிடிக்கல, இன்றைக்கு தான் நம்ம நோன்பு வைக்கிறோம். இன்றைக்கி சஹர் வைக்கிறோம்னா இந்த சஹர் வந்து சுபுகானவனு மறுநாள் ஆகாது, அது இந்த நாளில் தான் சேரும். மகரிபானா தான் மறுநாள் ஆகும். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம நோன்பு வைப்பது வந்து இன்று நோன்பு வைக்கிறோம் என்று தான் இருக்கே தவிர நாளைக்கு நோன்பு வைக்கலை. அப்படிங்கும்போது விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா, நவைத்து சௌமகதீன் இந்த ஒரு துவாவை சொல்லணும்னு வச்சுருக்கிறாங்க. இது பிதத்து, சொல்லக்கூடாது. அதுபோக இப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே நோன்பாளி ஆயிட்டோம் அப்படி நோன்பு வச்சுக்கிட்டு நினைக்கிறாங்க, அப்படியும் கிடையாது. நீங்கள் மனசால் நீயத்து நோன்பு நீயத்து பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எது வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் என்று உங்களுக்கு அனுமதி இருக்குது அது வரைக்கும் சாப்பிடலாம். சுபுக நேரம் வரைக்கும் என்ன செய்யலாம், 3 மணிக்கு நோன்புன்னு முடிவு செஞ்சிட்டீங்க. முடிவு செஞ்சவுடன் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க தேவையில்லை. நோன்புன்னு மனசில் தீர்மானம் பண்ணிவிட்டு கூட 3:30 சாப்பிடலாம், 4 சாப்பிடலாம். எப்போ சுபுகு வருது, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன,
சுப்புகளை இருந்து சாப்பிடாதீங்கிறது தான். சுப்புகளை இருந்து தான் நமக்கு வந்து நோன்பு ஆரம்பிக்குதுங்கும்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து நீயத்து செஞ்சிட்டாலும் என்ன செய்யலாம், சாப்பிட்டு கொள்ளலாம். இது விளைவிக்கிறது இந்த நீயத்தை சொல்வது வந்து பிதாத்து. இப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒரு நீயத்தை வந்து வந்து சொல்லித்தரவில்லை. துளை கூட சல்லி பொருளல்லூர் இன்றமோ துவாவெல்லாம் சொல்லுவாங்க, இது கூட உண்டாகி கொண்டு தான். தொழுகை கூட இப்படி நீயத்து கிடையாது. தொழுவரன்னு மனசை நினைத்து கொண்டு போய் நிற்கிறோம், லுகர் தான் தெரிய தான் செய்யுது, நாலரை காலத்துக்கு தெரிகிறது. தனியாக தொழுகிறோமா இமாமை பின்பற்றுறமா தெரிகிறது, இப்படிலாம் நோக்குறோமா இல்லையா தெரிகிறதானே செய்யுது. அதான் நீயத்து மனசில் இருக்குது. அல்லாஹுக்கு போய் தக்பீரை கட்டிக்கிற வேண்டியதான். அங்கே நின்று உசல்லி பரல லுகர் என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு துவாவை உண்டாக்கி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த நீயத்துகள் எல்லாம் மிக மிக பெரிய ரசூல்லா காலத்துக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி உண்டாக்கி இஸ்லாத்தின் கடவுள் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதை தவிர்க்கப்படணும், மனசால் நீயத்து வைக்கணும், அவ்வளோதான்.